தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண் என்பதால் நான் பெண்களுக்காக மட்டும் எழுதுறதில்ல, சமூகத்துக்காக எழுதுறேன். செல்வி குற்றவை இல்லை, தோழர் குற்றவை. வணக்கம். ஆமாம், ஞான செருக்கு. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து விட்டுருக்கு. இந்த ஞானம் செருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு சொல் தான். ஒரு மத ரீதியாக ஞானம் என்பது எதை ஞானம்னு சொல்கிறதே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதுவும் இன்றைக்கி நடக்கிற ஆட்சியில் இது எந்த ஞானத்தை போதிக்க ட்ரை பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியும். செருக்கு அப்படின்னும் போது ஆளும் வர்க்க கருத்தியலின்படி செருக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு திமிர் அப்படின்ற இடத்துல இல்லாமல் இந்த ஞான செருக்கு வந்து ஒரு துணிவையும் தன்னம்பிக்கையும் கொண்ட அரசியல் ரீதியாக ஒரு கழகக்காரனாக படைப்பின் வழியாக மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு கழகக்காரனாக இருக்கிறவங்களுடைய செருக்கு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த படம் பேசுது. இதில் இவர் பல விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காரு. அந்த நரேஷன் சொல்கிற இடத்துல வந்து அவர் ஒரு ஃபிலிம் மேக்கரை பற்றி பேசுகிறாரு. பட் அவருடைய படம் எப்படி இருக்குங்கிறதுக்கான எல்லாமே வசனத்திலேயே வந்து பயணிக்கும். வசனங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். நிறைய இடத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த அரசியல் பகடி அப்படிங்கிறது வந்து ஒரு நகைச்சுவைக்குன்னு தனியாக சில கதாபாத்திரங்கள் எல்லாம் வச்சு படம் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த படம் முழுக்க அந்த வசனங்கள் வந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்கும். நம்மளுக்காக ஒருத்தர் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த மாதிரி படைப்பாளிகள் அல்லது கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு சவால்களை எப்படி ஒருத்தர் வந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்க்க முடியும். வீரசந்தானம் ஐயா அவர்களோட வந்து எனக்கு வந்து நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட அவர் கலந்து கொண்ட போராட்டங்களில் என்னுடைய மகளும் கலந்து கொண்டு ஓவியம்லாம் வரைஞ்ச ஒரு பின்னணி கதை இருக்கு. நான் அதை இப்போ ரொம்ப நிகழ்ச்சியோடு நினச்சி பார்க்குறேன். அவரை தவிர இந்த திரைப்படத்தில் வேறு யாருமே இவ்வளவு சிறப்பாக வந்து செய்திருக்க முடியாது. அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. உண்மையிலே சொல்லிட்டேன், இப்போ எனக்கு அவரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. தரணியை பார்க்கும்போது எப்படி ஐயாவோட பயணிச்சு இப்படி ஒரு படத்தை இவர் எடுக்கணும்னு நினச்சாருன்னு. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்த தயாரிப்பாளர்களும் இதை விநியோகிக்க முன் வந்த விநியோகஸ்தருக்கும் தோழர் கடன் பட தயாராக இருக்கேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கும்போது. ஸோ இப்படி அதான் எனக்கு என்னென்னா, உங்களுக்கு தடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குன்னா எங்களுக்கு எடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குன்னு சொல்கிறார் தரணி ராஜேந்திரன். உங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எங்களுக்கும் 10 பேர் இருக்காரு. இந்த தன்னம்பிக்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை இந்த படத்தின் மூலமாக எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிற வாழ்த்துக்கள். நாம இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது நாம எல்லாம் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். நன்றி.